வெல் ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கார்லேருந்து தான் நான் ஷூட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கொஞ்சம் ப்ளோவர் சவுண்ட்லாம் ஏடா கூடமாக இருக்கும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஓகே, ஃபேன் சவுண்ட் கம்மி பண்ணிட்டேன். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கைண்ட் ஆஃப் சில ஆசைகள் அப்படின்றது இருக்கும். ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூ ஆசைகள் அப்படின்றது இருக்குது வாழ்க்கையில். அதில் சில விஷயங்கள் அப்படின்றத நான் எல்லாமே சொல்ல விரும்பலை. பட் அதில் ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா நம்மளோட முகரக்கட்டை, நம்மளோட ஒரு ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரில், ஒரு பிக் ஸ்க்ரீனில் தெரியணும். தளபதி கூட ஏதாவது ஒரு அந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன ஃப்ரேம் காட்டினா கூட நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு ட்ரீமாக இருக்குது. அதுக்கான ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது ஏன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன்னா, எனக்கு அப்படி தான் மைண்ட் இருந்தது இப்போ டக்குன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜெயிலர் ஷோ கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவான் ப்ரிவ்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு விஷயம் புதைச்சிட்டாங்களா, அது செத்து போயிடுச்சான்னு தெரியல. இனிமேல் வர்றதுலாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக டாபிக் கூட வருவாங்க நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லியோலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா லியோ கட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லியோ லீக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா லியோ கட் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மேலே ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் யார் மூல காரணம்னா நம்ம தலைவன் அட்லி தான். ப்ரிவியூன்னு ஒன்று போட்டு, அது கூட ஸ்பெல்லிங் தப்பு. நம்ம இனோவேஷன் ப்ளஸ் எப்படி ஸ்பெல்லிங் தப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிவியூ அப்படின்னு ஒரு விஷயம் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் ஷோ கேஸு, லியோக்கே எனக்கு தெரிஞ்சு கட்டுன்னு வரும்னு நினைக்கிறேன். லியோ கட், லியோ அஃபீஷியல் கட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே ரைட்டு, நான் மெயினாக கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். ஸோ ஷோ கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ட்ரெய்லர்லாம் வருமானு தெரியல. ஏன்னா ஷோ கேஸே 2 மணி நேரத்துக்கு ஜெயிலர் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறது இன்னும் 2 படத்தோட ட்ரெய்லர்ஸ்க்கு. அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா லியோ, 2வது விடாமுயற்சி. இந்த 2 படங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த படத்தோட அப்டேட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர மரண வெயிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் லியோ டீம், நான் இது இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சிங்க, செப்டம்பரில் ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஸோ விச் மீன்ஸ் ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர். ஸோ ஒரு 1 மந்த்தில் 1.5 மந்தில் நமக்கு ஆடியோ லான்ச்ன்றது நடக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச் வரத்துக்கு முன்னாடியே வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லியோ டீம் கொடுக்க போகிறாங்க, விச் இஸ் லியோட ட்ரெய்லர். அது ட்ரெய்லர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்களா ட்ரெடிஷ்னலாக, இல்லை பேர் மாற்றி ரிலீஸ் பண்ணுவாங்களா, அது வேறு விஷயம். பட் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா லியோ டீம் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஐ திங்க் 1.5 மினிட்டா இல்லை 2 மினிட்ஸான்னு தெரியல. இது நான் கேள்வி உடனே சரி ஓகே ரைட், நாளைக்கு தான் வீடியோ பண்ணலாம் இருந்தேன், வீட்டிலே உட்காந்து கேமரா ஆன் பண்ணிட்டு. பட் நமக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வெறி ஆயிடுச்சு, பிளட் பிரஷர்லாம் தலையிலிருந்து வெளியே வர மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. சரி ஓகே ரைட், கார்லேருந்து வீடியோ பண்ணா என்ன, நம்ம க்ளோஸ்ட் சர்க்யூட்ல தான் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி மட்டும் மிஸ் ஆகும். இந்த லியோட அந்த ட்ரெய்லரோ இல்ல லியோ கட்டோ இல்ல ப்ரிவியூ ஏதோ வச்சுங்களேன், எத்தனை பேர் அந்த மாசான சினிமோட்டோகிராஃபிக்கும் சரி, தளபதி அவர்களோட ப்ரெசன்ஸ்க்கும் சரி, அனிருத் அவர்களோட மியூசிக்கும், லோகேஷ் அவர்களோட அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்களேன் உங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே டேய் கோபாலு என்னடா இது என்னடா அது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது. ஸோ லியோ பார்த்தீங்கன்னா ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன். சரி ஓகே, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இது அஃபென்ஸாக எடுத்துக்காதீங்க. 2 மிகப்பெரிய படங்கள், ஒரு படம் இப்போ இன்னொன்று கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது, இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கிடுவாங்க டிஸ்ட்ரிபியூஷன் சைட்டில். ஒரு படத்தை 2.5 crores கிட்டே வாங்கியிருக்காங்க, இன்னொரு படம் 90 lakhs வாங்கியிருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் டாப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்தியன் சினிமாவில். லியோவோட அந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இன்க்ரெடிபிள், ஒரு மாதிரி ஸ்கை ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட படத்தோட ப்ராஃபிட் எவ்வளோ வருமா அதுக்கான ஒரு 30-40% ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்குன்னா, அப்போ எந்த லெவலில் வெறித்தனமாக ஃபேன்ஸில் இருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ லெட் சி, நான் இந்த வீடியோ போட்ட எத்தனை நாளுக்குள்ளே நான் சொன்ன இந்த அப்டேட் வரும்னு தெரியல. பட் கூடி விரைவில் அது டக்குன்னு வந்துருச்சுன்னா அந்த பெரிய பெருமை நமக்கு தான் போய் சேரும். இது லீக்கோ இல்லை சஸ்பென்ஸை உடைக்கிற மாதிரிலாம் கிடையாது. லியோ டீம் ஒரு அப்நார்மலான பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது லோகேஷ் அவர்களோட பிளானா இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிளானான்னு தெரியல. பட்
ஸ்டூடியோ கிரீன்ன்றது சி சாரி செவன் ஸ்க்ரீன் ஸ்டூடியோன்றது ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணுறேன். என்ன நடுவில் சில டைமில் அப்டேட்ஸ் பெருசாக கொடுக்க மாட்டுறாங்க, அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. சொல்லிட்டு இந்த வீடியோ தொட்டு முடிச்சுக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது லியோ கட்டுன்னு வருமா இல்லை லியோ ட்ரெய்லரானு வருமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். அண்ட் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பையனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.